கடைசியாக ஒரு வார்த்தை, எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றாய் கவனியுங்கள். இந்த மேகங்கள் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மேகம் போன்ற பரிசுத்தவான்கள். இந்த மேகங்கள் இயேசுவின் 2 வருகையில் அவரோடு கூட வருகின்ற பரிசுத்தவான்கள். இந்த மேகங்கள் இயேசுவின் 1000 வருட அரசாட்சியில் அவரை சூழ்ந்திருக்கின்ற மேகம் போன்ற பரிசுத்தவான்கள். இவர்கள் இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த பூமியில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மேகம் போன்ற சாட்சிகளாயிருக்கிறீர்கள். ஹலேலூயா. ஒருவேளை நம்மை விட்டு கடந்து சென்ற பரிசுத்தவான்களும் அவர்கள் நம்மோடு இல்லாவிட்டாலும் அவருடைய சாட்சிகள் மேகம் போல நம்மை சுற்றி இருக்கிறது. ஹலேலூயா. எனவே இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தையும் பாரத்தையும் உங்களை விட்டு அகற்ற வேண்டும். இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற வழியிலே அவரை நோக்கி பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நோவாவுக்கு ஒரு மேகத்தை போல பார்க்கக்கூடிய இன்னொரு பரிசுத்தவான் இல்லை. அவர் வாழ்க்கையின் நாட்களில் என்னை போல வாழக்கூடிய இன்னொரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையிலே நான் திடப்பட்டுக் கொள்ளலாம் என்று நினைப்பதற்கு ஒருவரும் கிடையாது. ஆனால் நமக்கோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கின்றன. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு சாட்சிகள் இருக்க, ஒவ்வொரு காரியத்துக்கு சாட்சி இருக்கு. ஒருவர் வியாதியில் அகப்பட்டால் அற்புதமாய் வியாதியிலிருந்து சுகம் பெற்ற எத்தனையோ சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிறது. ஒருவர் பண கஷ்டத்துக்குள் அகப்பட்டால் அவருக்கு திட்டம் கொள்ளத்தக்கதாய் இதை விட பயங்கரமான பண கஷ்டத்திலிருந்து இயேசுவினால் விடுதலை பெற்ற சாட்சிகள் இருக்கின்றன. ஒருவருடைய வீட்டிலே போதையினாலே அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி இதை விட அதிகமாய் போதையில பாதிக்கப்பட்டு அங்கிருந்து விடுதலை பெற்ற சாட்சிகள் இருக்கின்றன. பிசாசு போராட்டம் ஒரு வீட்டில் இருக்கிறதுன்னு சொன்னா இதை விட பயங்கரமான பிசாசு போராட்டங்கள் விடுதலை பெற்ற சாட்சிகள் இருக்கின்றன. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பாடுபடும் பொழுது, வேதனைப்படும் பொழுது உங்களை விட அதிகம் பாடுபட்ட எத்தனையோ சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆமென். ஹல்லேலூயா. எனவே உங்களை போல வாய்ப்புள்ள சந்ததி வேறொரு சந்ததியும் இருந்ததில்லை. ஆமென். எத்தனை புக்ஸ் பாத்தீங்களா, எத்தனையோ பேருடைய ஜீவிய சரித்திர புத்தகங்கள் இந்த காலத்துலதான் அவ்வளவு அதிகமாய் வெளியிடப்படுகிறது. பரிசுத்தவான்களுடைய ஜீவிய சரித்திரங்கள், மிஷனரிகளுடைய ஜீவிய சரித்திரங்கள், இதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது அவையெல்லாம் மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. நம்மை இன்னும் நெட்ல போய் பார்த்தா எத்தனை எத்தனை பேருடைய அனுபவங்கள் இருக்கிறது. விசுவாச அனுபவங்கள், ஜபத்தினால் பெற்ற அற்புதங்கள், சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது தேவன் செய்த கிரியைகள் ஏராளம் ஏராளம் நிறைந்திருக்கிறது இந்த உலகத்துல. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஹல்லேலூயா. இந்த காலத்தை போல எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு மேகம் போன்ற சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது என்ன? பாவத்தை தள்ளு, பாரத்தை தள்ளு, இயேசுவை நோக்கி பாரு. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே இந்த அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளைகளும் மறந்து விடக்கூடாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் இந்த மேகங்களை போல நாம் ஆயத்தமாகி நல்ல அனுபவங்களுக்குள்ளாகி ஏசாயா 68 சொல்லது போல இயேசு வரும் பொழுது வேகமாக எழும்பி நாம் அவரை சேருவோம். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பலகணி துவாரத்திற்கு தீவிரிக்கிற சொல்லுங்க புறாக்களை போல. அமேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் வெண்புறாக்கள் அப்படியே தங்களுடைய சாயங்காலம் தங்களுடைய வீட்டை வந்தடையும்படி வேகமாய் தீவிரமாய் பறந்து வந்து தங்களுடைய கூட்டுக்குள் சென்று அவரவருக்குள்ள அந்த பலகணி துவாரங்களுக்குள்ளே செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த புறாக்கள், அந்த புறாக்களும் யாரை காட்டுகிறது?
கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களாகிய நம்மை தான் காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த புறாவை குறித்து ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த புறா எப்படி தன்னை எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது உன்னத பாட்டு 2:14 பார்க்கலாம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார். ஸ்தோத்திரம். புறாவின் அனுபவத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறா. இந்த புறா அதனுடைய தன்மை கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறது. நல்ல பாதுகாப்பான இடத்தில் தன்னுடைய கூடுகளை அமைத்து அது தங்கி இருக்கின்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதுபோல தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவாகிய ஞான கண்மலைக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். ஆமென். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஞான கண்மலையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். கண்மலையின் வெடிப்புக்குள் புகுந்து தஞ்சம் புகுந்து பாதுகாவலாய் இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, சிகரங்களின் மறைவிடத்தில் தங்கும் புறாவே. சிகரங்களின் மறைவிடம், உயரமான சிகரங்கள், அந்த உயர்ந்த இடங்களுக்கு போய் அங்கே மறைவிடங்களை தேடி தங்கி இருக்கிறது. அப்ப உயர உயர அநேக எதிரிகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் அது தப்பி செல்லுகிறது. அடுத்தது அந்த சிகரத்துல போய் இன்னும் மறைவிடத்தை தேடி என்ன செய்கிறதா, இருந்து கொள்ளுகிறது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள். இந்த சிகரம் என்பது உன்னத அனுபவங்களை நமக்கு காட்டுகிறது. உயர உயர உன்னத அனுபவங்கள், அதைத்தான் அது காட்டுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்வு என்றால் என்ன? நாம் ரட்சிக்கப்பட்ட அன்று எந்த ஆவிக்குரிய நிலையில் இருந்தோமோ அதிலிருந்து படிப்படியாக என்ன செய்து கொண்டு வர வேண்டும், வளர்ந்து உயர்ந்து கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு இருக்க வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கையிலே என்ன உயர்வு இருக்க வேண்டும்? வாழ்க்கை குறித்த சந்தோஷம், வாழ்க்கை குறித்த சமாதானம், இவைகளில் ஒரு உயர்வு எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அதுல உன்னதமான நிலைக்கு நேராய் நம்முடைய மனம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுக்குள் வந்த பிறகு வருஷம் போக போக கோடி கோடியா சம்பாதிக்கணும், அதுதான் ஆசீர்வாதம், அப்படி பைபிள் சொல்லவில்லை. ஆனால் இயேசுக்குள் வந்த பிறகு உங்கள் பூமி வாழ்க்கையிலே சந்தோஷம் அது கூடிக்கொண்டே இருக்கிறதா, சமாதானம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறதா, திருப்தி என்பது கூடிக்கொண்டே இருக்கிறதா, அதுதான் பூமிக்குரிய வாழ்விலே நமக்கு கிடைக்கிற உயர்ந்த உயர்ந்த அனுபவங்கள். அல்லேலூயா. மற்றபடி திருப்தி என்பது ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு நீங்க கோடி கோடியா கொண்டு கொடுத்தாலும் திருப்தி என்பது அந்த மனுஷனுக்கு என்ன செய்யாது, வராது. சந்தோஷம் என்பது ஒரு மனிதனுக்குள்ள இல்லைன்னா எவ்வளவுதான் அவனை சந்தோஷப்படுத்த நீங்க முயற்சி எடுத்தாலும் அந்த நேரம் சிரிப்பானே தவிர அதுக்கு பிறகு அவன் துக்கத்தோட தான் இருப்பான். சந்தோஷம் என்பது அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அது தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாத பொக்கிஷம். அல்லேலூயா. அத உலகம் தர முடியாது, பணம் தர முடியாது, பதவி தர முடியாது, வேலை வாய்ப்பு தர முடியாது. விரும்பின பெண்ணோ விரும்பின மாப்பிள்ளையோ கிடைச்ச உடனே அது கிடைக்காது. அது தேவன் தரும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப அதுல விசுவாசிகள் உன்னத அனுபவத்துல எழும்புறீங்களா இல்லையா? பூமிக்குரிய விஷயத்துல பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ உள்ள வளர்ச்சியை வைத்து ஒருவர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி உயர்ந்து போகிறான்னு கணக்கிட முடியாது. தேவன் சில வேளை தருவார், சில வேளை உள்ளதை எடுத்துருவார். எதுக்கு எடுப்பார்னா, நம்மளை சோதிப்பதற்காக. சோதித்து இவர்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால பணத்தின் அளவை வைத்தோ சொத்தின் அளவை வைத்தோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுடைய அளவை நிர்ணயித்து ஒரு தேவ பிள்ளை உன்னதத்துக்கு எழும்பிட்டு இருக்குன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொத்து இருக்கிறதோ இல்லையோ, பணம் குறைகிறதோ கூடுகிறதோ, உள்ளத்துல சந்தோஷம் வர வர கூடிட்டே இருக்குது ஐயா, நீங்க தான் உன்னத அனுபவத்துக்கு எழும்பி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல எதை பார்த்தாலும் எது கிடைச்சாலும் திருப்தியே இருக்காது. ஆனா இன்னைக்கு என் வீட்டை பார்த்தா எனக்கு திருப்தி, என் வேலையில போனா எனக்கு திருப்தி, என் சபையில வந்தா எனக்கு திருப்தி. ஆண்டவர் அந்த திருப்தி என்பதை என் உள்ளத்துல தந்து அதை வளர்த்துக்கிறான். அதிலே சிகரங்களில் ஏறுங்கள். அல்லேலூயா.
சரி. ரெண்டாவது தேவபக்தியின் அனுபவங்கள். மூணு ஏரியாஸ் உண்டு வாழ்க்கையில. முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பேதுருவின் நிருபத்தில் இருந்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, இந்த ஜீவனத்துக்கு எடுத்த காரியங்கள், அதுதான் நான் இப்ப சொன்னேன். இந்த ஜீவனத்துக்கு எடுத்த காரியங்கள்ல அழிந்து போகிற பொருளை வச்சு நம்முடைய சிகரத்துக்கு ஏறுகிற அனுபவத்தை கணக்கிடக்கூடாது. இந்த சந்தோஷம் சமாதானம் என்பவளை வச்சுதான் கணக்கிட முடியும். இரண்டாவது தேவபக்தியின் விஷயங்கள், உங்கள் ஜப வாழ்க்கை, உங்கள் வேத தியானம், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அனுபவங்கள், இந்த தேவபக்தியின் காரியங்களில் நீங்கள் எவ்வளவு வளருகிறீர்களோ அவ்வளவுதான் சிகரங்களில் ஏறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஒரு தேவ பிள்ளை தேவபக்தி கெடுத்த விஷயத்தில் சிகரங்களில் ஏறுகிற புறாவை போல அவன் ஏறிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய ஜப வாழ்க்கை அளந்து பார்க்க வேண்டும். தனி ஜபம் எவ்வளவு நேரம் பண்ணுகிறேன், குடும்ப ஜபம் எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நேரங்கள் நடக்கிறது, என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, நான் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அனுபவங்கள் எப்படி இருக்கிறது, இவைகளை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஒரு ஷெட்யூலர் கொடுத்தோம், ஒரு ஷெட்யூலர் கொடுத்தோம், ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் சொல்லி. அதுல நீங்க என்னைக்கு எல்லாம் பைபிள் எப்பெல்லாம் வாசிக்கிறீங்கன்னு எழுத சொன்னோம், ஜெபிக்கிற நேரங்களை எழுத சொன்னோம். தொடர்ந்து அதை செய்யுங்கள், அது உங்களை வளர்த்தும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படி அந்த காரியங்களை கணக்கிட்டு பார்த்து அதிலே வளரணும். மூன்றாவது திவ்ய சுபாவம். இந்த ஜீவனத்துக்கு எடுத்த காரியங்கள், தெய்வ பக்திக்கு எடுத்த காரியங்கள், மூன்றாவது என்னது, திவ்ய சுபாவத்துக்கு எடுத்த. இது மூணு மறக்க கூடாது, அடிக்கடி இந்த மூணையும் செக் பண்ணணும். மூணு பகுதி இருக்கு நம்மகிட்ட, மூணு பகுதி செக் பண்ணணும். என் ஜீவனுக்கு அடுத்த வாழ்க்கை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய தேவ பக்தியின் காரியங்கள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, திவ்ய சுபாவத்துக்கு அடுத்த காரியங்கள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்று ஏரியாஸையும் நம்ம அடிக்கடி ஆய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ திவ்ய சுபாவத்துக்கு அடுத்த என்று சொல்லும் பொழுது, என்னுடைய ஜென்ம குணம், கோபம் நிறைஞ்ச குணம், ஆத்திரம் நிறைந்த குணம், பகைக்கிற குணம், இச்சிக்கிற குணம், பொல்லாத குணம், எல்லாருக்கும் அப்படிதான். மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் அல்லவா, இந்த மண்ணுக்குரிய ஜென்ம குணம் தான் நம்ம எல்லாட்டையும் இருக்கும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய திவ்ய சுபாவத்தை உனக்கு தருகிறேன், உன்னை அதுக்கு பங்காளியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நாம் என்ன செய்யணும், அந்த திவ்ய சுபாவத்தை பெற்று பெற்று பெற்று, அதுதான் அன்பு, சாந்தம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், இச்சையடக்கம் போன்ற அழகான தன்மைகள் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த குணத்தை நாம் பெற்று அதிலே வளர வேண்டும், சிகரங்களில் ஏற வேண்டும். ஹலிலூயா, ஹலிலூயா. அப்போ ஒரு புறாவின் அனுபவத்தில் பரிசுத்தவான்கள் வர வேண்டும் என்றால் இந்த மூன்று ஏரியாஸ்லையும் சிகரங்களில் ஏற வேண்டும். ஹலிலூயா. அந்த சிகரங்களில் ஏறும் பொழுது அங்கேயும் சில அட்டாக்ஸ் இருக்குது. கீழே உள்ள டாக்ஸ்க்கெல்லாம் தப்பி நம்ம எங்க போயிட்டோம், மேல போயிட்டோம். சிகரத்துக்கு போகும்போது கீழே போராடுகிறவங்க இந்த மாதிரி போராட்டங்களுக்கு எல்லாம் தப்பிட்டோம். ஆனா அங்க போகும்பொழுது வேற போராட்டங்கள் இருக்கிறது. சிகரத்துல போனா பெருமை என்ற போராட்டம் வருகிறது. என்ன போராட்டம் வருது, வருதா? கீழே வேற விதமான போராட்டங்கள், ஆனா மேல மேல ஜெயித்து ஜெயம் பெற்று எழும்பின உடனே அங்க வேற விதமான போராட்டங்கள் வருகிறது. நான் தான் என்கிற பெருமைகள் வருகிறது. இந்த மாதிரிப்பட்ட போராட்டங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தப்பிக்கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிற போராட்டங்கள் வருகிறது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் படிக்கிறேன், எனக்கு வெளிப்பட்டதுதான் கரெக்ட் சொல்லி வஞ்சக உபதேசத்துக்குள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரி வேற விதமான போராட்டங்கள். அதனாலதான் சிகரங்களில் போனாலும் மறைவிடத்தை பார்த்து உள்ளே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் உயர உயர எழும்ப வேண்டும். எவ்வளவு எழும்பினாலும் அந்த கிறிஸ்துவின் மறைவிடத்துக்குள் எப்பொழுதும் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு உயர்கிறோம் என்பது விஷயம் அல்ல, எவ்வளவு உயர்கிறோமோ அவ்வளவுக்கு பாதுகாவல் வேண்டும் அல்லவா. ஒரு பொருளை நீங்க உயரமா தள்ளி கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லோப் இருக்கிறது ராம்ப், இல்ல கீழே இருந்து ஒரு வண்டியை தள்ளுறீங்கன்னு வச்சுடுங்க, எல்லாரும் சேர்ந்து தள்ளி கொண்டு வந்து ஒரு ஸ்டெப் வந்த உடனே அடக்குடு அடக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க. என்ன சத்தம் போடுவாங்க, அடக்குடு, அடைய வச்சியா அடைய வச்சியா. சிலருக்கு இது என்னடா அடைன்னு தெரியும். அது என்னன்னா, இவ்வளவு நேரம் தள்ளி மேல கொண்டு வந்துட்டோம், இனி கீழே ஒரு ஸ்டெப் என்ன செய்திட கூடாது, அது இறங்கிடக்கூடாது. அதனால அதுல ஒரு ஒரு தடுப்பு ஒண்ணு வையி, தடுப்பை வச்சுட்டா இனி ஃபர்தரா அது கீழே என்ன செய்யாது, இறங்காது. அப்புறம் இனி ஒரு பலம் எடுத்து திரும்ப ஒரு புஷ் மேல, இப்படி தள்ளி தள்ளி ஒவ்வொரு ஸ்டெப் மேல போனோம்னா அடை கொடுத்து
அட கொடுத்தோம். இதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த விஷயங்களில் ஒரு ஸ்டெப் மேல போன உடனே ஒரு பாதுகாவலின் அரண் ஒரு அடை அங்க கொடுத்தோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா சாத்தான் வந்துருவான், வந்து அங்க அட்டாக் பண்ணுவான், எழும்புவார்கள் விழுந்துருவார்கள். அப்படி ஆகிவிடக்கூடாது. அந்த அடை என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மனத்தாழ்மை தான் முக்கியமாய் நாம் ஒவ்வொரு ஸ்டெப் மேல போனோடனே வைக்க வேண்டிய அந்த அடைக்கல். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை ஒவ்வொரு உயர்வை தேவன் தரும் பொழுது, ஜீவனத்துக்கு அடுத்த விஷயத்துல உயர்வு தர்றாரா, தேவ பக்திக்கு அடுத்த விஷயத்துல உயர்வு தருகிறாரா, திவ்ய சுபாவத்துக்கு அடுத்த விஷயத்துல உயர்வு தருகிறாரா, தந்த உடனே அங்க போய் அவர் பாதத்துல விழணும். ஆண்டவரே, ஓ இப்படி ஒரு கிருபையை தந்தீரே, நான் இந்த இடத்துல டென்ஷன் ஆகாம எவ்வளவு சமாதானமா எவ்வளவு தெளிவா அமைதியா பேசினேன், இது நானே அல்ல, நீங்க தான் பேசுனீங்க ஆண்டவரே, நீங்க தான் பேசுனீங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி நிதானமே வராது, நீங்க தான் தந்தீங்க என்று அவர் பாதத்தை என்ன செய்யணும்? முத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் எங்க வெற்றி தர்றாரோ அந்த வெற்றியில் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அந்த 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 கிரெடிட் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துல வச்சிடணும். அந்த கிரெடிட்னா என்னது? அந்த மேன்மை எல்லாத்தையும் எங்க வச்சிடணும்? அவருடைய பாதத்துல வச்சிடணும். அந்த மேன்மையில ஒன்ன கூட நம்ம தலையில என்ன செய்திட கூடாது, வைத்திடக்கூடாது. வச்சா அங்கதான் பாதுகாவல் இல்லை. ஹல்லேலூயா. பெருமை ஏற ஆரம்பித்து விடும். எனவே அன்பானவர்களே, சிகரங்களில் ஏறுகிற புறா, அது சிகரங்களின் மறைவிடத்தில் தங்குகிற புறா, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்களுடைய முகத்தை பார்க்க விரும்புறார், முகத்தை பார்க்க விரும்புற. கர்த்தர் எல்லாருடைய முகத்தை பார்ப்பார். உங்களுக்கு தெரியுமா, யோசிப்பு ஜெயில இருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்கார தலைவருடைய முகத்தை எல்லாம் பார்த்தாரு. அந்த அப்சர்வேஷன் இருக்குது. இதே மாதிரி கர்த்தருக்கும் இருக்குது. காயினை பார்த்து பரலோகத்துல இருந்து கேக்குறாரு, ஏய் காயின், என்னப்பா முகநாடி வேறுபட்டு இருக்குது. பாத்தீங்களா, ஒவ்வொரு தனி மனுஷனை பாக்குறாரு, என்ன முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. இன்னைக்கு ஆராதனையில வந்திருக்கிற எல்லார் முகமும் எனக்கு தெரிய மாட்டேங்க, ஆனா தேவன் உங்க ஒவ்வொருத்தர் முகத்தை பாக்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பார்க்கிறார், என்னம்மா பாரத்தோட வந்திருக்கியா என்று பார்க்கிறார். என்ன பாரத்தோட வந்திருக்கியா என்று உங்களை பார்க்கிறார் ஆண்டவர், ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட விசேஷம் என்ன தெரியுமா? முகத்தை மட்டுமல்ல, அவர் அகத்தையும் பார்க்கக்கூடியவர். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, எனக்கு உன் முகத்தை காட்டினாலும் காட்டாட்டாலும் எல்லாம் தெரியும், ஏன்னா உன் உள்ளத்துல இருக்கிறதே எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன செய், உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. எனக்கு காட்டு, நீ மறைக்காத. உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருந்தா அதை எனக்கு என்ன செய்யாத, மறைக்காத. மகனே, உனக்குள்ள ஒரு தப்பு நடந்தா கூட அதை எனக்கு என்ன செய்யாத, மறைக்காத. அந்த தப்புல இருந்து நீ தப்பிக்கணும், நீ மன்னிப்பு கேட்கணும், திருந்தணும். உன் முகரூபத்தை என்ன செய், காட்டு. எலியா சோர்வோட போய் படுத்துக்கிட்டாரு குகையில. கத்தோடைய சத்தம் வருது, எலியா இங்கே உனக்கு என்ன காரியம், வெளியே வா, என் சமூகத்தில் எனக்கு முன்பாக வந்து நில், அங்கேயும் ஒளிச்சு கிடக்கிற எனக்கு முன்பாக வந்து நில். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எப்பொழுதும் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், அவர் நம்ம முகத்தை பார்க்க விரும்புறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலையில எழும்பின உடனே யார் முகத்தை பார்க்கணும்? பால்காரர் முகத்தையா, பேப்பர்காரர் முகத்தையா, யார்காரர், யார் முகத்தை பார்க்கணும் காலையில எழும்பின உடனே சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவரும் உங்க முகத்தை பார்க்க விரும்புறாரு. அப்போ சந்தோஷமாக அந்த முகத்துல ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தோடு அந்த ஜப நேரம் முடிஞ்சு வாழ்க்கையின் அன்றைக்குள்ள வாழ்க்கையில பிரவேசிச்சீங்கன்னா அன்று வாழ்க்கை முழுவதும் பிரகாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான காரியம். கொஞ்சம் அங்க அவருக்கு நேரா நம்ம முகத்தை திருப்பி நல்ல பிரகாசம் ஆயிட்டு வாழ்க்கைக்குள்ள போனோம்னா நிச்சயமாய் அது விடுதலையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஏசாயா 38:14 வேகமாய் வாசிப்போம். 38:14. ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து புறாவை போல என்ன செய்தாராம், புலம்பினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புறாவுக்கு ஒரு புலம்பல் வேலையும் உண்டு. கர்த்தர் ஒரு பக்கம் நம்ம நமக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக, பாவத்தில் அழிகிற ஜனங்களுக்காக
வேதனையோடு நரக பாதாளத்தில் இறங்கி போய்கொண்டிருக்கிற மக்களுக்காக புலம்பி புலம்பி அழுது கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தங்கள் காரியத்துக்காக புலம்பி புலம்பி அழுவார்கள், ஜெபிப்பார்கள். ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு தேவ ஊழியரிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், மகனே மகளே, நீ உனக்காக அழக்கூடாது. உன் காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்து, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனால் நீ யாருக்காக அழ வேண்டும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழ வேண்டும். அல்லேலூயா. கட்டுண்ட ஜனத்துக்காக அழ வேண்டும். போதையில் கிடக்கிற மக்களுக்காக அழ வேண்டும். விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் விழுந்து கிடக்கிற மக்களுக்காக அழ வேண்டும். கஞ்சாவிலே விழுந்து கிடக்கிறவருக்காக அழ வேண்டும். கொலை கொள்ளை ரவுடித்தனங்களிலே சிக்கி கிடக்கிற மக்களுக்காக அழ வேண்டும். மத துவேஷத்தோடு கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று எழும்பிக் கொண்டிருக்கிறார்களே, தங்களை தாங்களே கிறிஸ்துவுக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி கஷ்டத்தை அவர்களுக்கு வருத்திக் கொள்ளுகிறார்களே, இந்த ஜனங்களுக்காக அவருடைய மீட்புக்காக நீ அழ வேண்டும். அல்லேலூயா. புலம்பி புலம்பி ஜெபிக்கணும். சிலவள புலம்பி புலம்பி அந்த வேதனை உள்ளிருந்த அப்படியே அலை அலையா வந்துகிட்டே இருந்ததுன்னா புலம்பல் வந்துகிட்டே இருக்கும். துக்க வீடுகள்ல இதை பார்க்கலாம். அது வரைக்கும் வாயை திறக்காத ஆளு, ஆனா அந்த துக்கம் தாங்காம என்னென்னமோ புலம்புவார்கள், என்னென்னமோ சொல்லுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். அதான் அந்த புலம்பல் என்று சொல்லுகிறது. அந்த புலம்பல் ஆத்துமாக்களுக்காக ஒரு தேவ பிள்ளையுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த புறாவை போல் சிறகடித்து ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த புறாவின் அனுபவம் இன்று நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது. கடைசியாக மத்தேயு 10:16 வாசியுங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், மனுஷ எதிர்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப வரும். நான் வந்து ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புற மாதிரி தான் உங்களை ஊழியத்துக்காக அனுப்புகிறேன். ஆகையினா நீங்க எப்படி இருக்கணும்னா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கும். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளம் புறாவை போல கபடற்றதா இருக்கணும். எந்த மனுஷனுக்கும் தீங்கு நினைக்க கூடாது. எந்த தீய நோக்கங்கள் உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இப்ப சிலரெல்லாம் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எல்லாம் பயங்கரமா பண்ணுகிறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த வசனத்தை நம்ம நினைவு கூறணும். இந்த மாதிரி மனுஷர்கள் ஓநாய் கூட்டங்களை போல நமக்கு எதிராய் வரும் பொழுதும் அவர்களுக்கு எதிராக நாம் கபடுள்ள இருதயத்தோடு நாம் செயல்படக்கூடாது. அவர்களும் பவுலை போல சந்திக்கப்பட வேண்டும் என்பதில் தான் நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே வேளை சர்ப்பங்களை போல எப்படி இருங்கள்னு சொல்லி இருக்கு, வினா உள்ளவர்களா இருங்கள் சொல்லி. எப்ராயிம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவன் உத்தமனா இருக்கலாம், ஆனா பேதையா இருக்கிறான். அப்படி இருக்க கூடாது. நீ சர்ப்பங்களை போல வினாவோடு இருக்கணும். சர்ப்பங்களை போல வினான்னா வெறும் தந்திரக்காரர்கள் என்ற அர்த்தம் அல்ல, ஞானத்தோட இருக்கணும். அல்லேலூயா. ஞானத்தோட விவேகத்தோட இருக்கணும். அதே வேளையில பரிசுத்தத்தோட என்ன செய்யணும், கபடமற்ற இருதயத்தோடையும் இருக்கணும். இந்த ரெண்டும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ தூய இருதயத்தோட இரு, பரிசுத்தமான சிந்தையோட இரு, யாருக்கும் தீங்கு நினைக்காத, யார் மேலையும் ஒரு தீய நோக்கம் கொள்ளாத, அதே வேளையில ஞானத்தோடும் விவேகத்தோடும் நடந்து கொண்டு என் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. என் ராஜ்யத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு உள்ள ஞானமும் விவேகமும் வேண்டும். இங்கே பார்க்கிறோம், கபடற்ற ஒரு புறா, கபடற்ற ஒரு புறா. புறாவுக்குள் எந்த கசப்பும் இல்லை என்று நாம் அறிகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் எங்கேயும் ஒரு கசப்பான பிச்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பகை, விரோதம், எரிச்சல், அடுத்தாள் மேல பயங்கர கோபங்கள், விரோதங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இச்சை, இது போன்றவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு கபடம் இல்லாம, சிலருக்கு கோல் சொல்லுகிற புத்தி, சண்டையை மூட்டி விடுகிற புத்தி,
பிரிவினைகளை உண்டாக்கி விடுகிற புத்தி இதெல்லாம் இருக்கவே கூடாது. கபடமற்ற இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டால் இயேசு வரும்பொழுது தங்கள் பலகணி துவாரத்துக்கு தீவிக்க புறாவை போல நாம் பறந்து செல்லலாம். ஹலலூயா. எல்லாரும் ஜோமண்ணோமா. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மேக கூட்டங்களாக, ஒரு புறா கூட்டங்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நல்ல அனுபவங்களை பெற்று நாம் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாவோம். ஆண்டவர் இயேசு வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். புறாக்களே, நீங்கள் பலகணி துவாரத்தை அடைய வேண்டிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. முடிந்தால் முழங்கால் போடுங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இயலாதவர்களை நான் கம்பல் பண்ணவில்லை. எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவோடு சொல்லுங்க, நான் ஒரு மேகமாய் எழும்புவேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாத மேகமாக எழும்புவேன். என் பட்டணத்துக்கு, என் கிராமத்துக்கு நான் ஆசீர்வாத மேகமாக எழும்புவேன். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? பாதிக்கப்பட்ட எத்தனையோ விதவிதமான கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவர்களில் சிலருக்கு ஆமே, நான் ஒரு மேகமாய் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. யாருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும்? எனக்குள் அந்த பாரத்தை தாரும் ஆண்டவரே, எனக்குள் அந்த தரிசனங்களை தாரும் ஆண்டவரே. விதவிதமான பாதிப்புகள் நான் ஜனக்கூட்டங்கள் நடுவில் இருக்கிறது. எந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் ஆண்டவரே? நான் ஒரு மேகத்தை போல் எழும்பும்படி எனக்கு ஒரு கிருபை ஊற்றும் நாதா, எனக்கு ஒரு கிருபை செய்யும் நாதா. ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. மேகம் போல எழும்புங்கள் உங்கள் ஜெபத்தினால். ஆமென். உங்கள் குடும்பங்களை மேகம் போல மூடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களால், உங்கள் குடும்பத்தின் அங்கங்களுக்கான ஜெபங்களால், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கான ஜெபங்களால், சபையின் இதர விசுவாசிகளுக்கான ஜெபங்களால் நீங்கள் மேகமாய் எழும்புங்கள். ஒவ்வொருவரும் மேகங்களை போல எழும்புங்கள். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபங்கள் அப்படியே மேல வைக்கப்பட்டிருக்கும். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா ஊற்றப்படும், ஊற்றப்படும். உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா ஊற்றப்படும், உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதமா ஊற்றப்படும். ஜெபிக்க தவறாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபித்து எழும்பாதீங்க, அநேகருக்காக ஜெபியுங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அதை எதிர்பார்க்கிறார். அதிகமான மேகங்கள் எழும்பும் பொழுது அதிகமான மழைக்கு வாய்ப்புண்டு, அதிகமான ஆசீர்வாதத்திற்கு வாய்ப்புண்டு. நம்முடைய சபையில் வந்து ஆராதிக்கிற நீங்க அத்தனை பேரும் மேகங்களா எழும்பி எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்திற்கு வாய்ப்புண்டு. கர்த்தர் கிரியை செய்ய நல்ல வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகங்களாய் எழும்புங்கள், மேகங்களாய் எழும்புங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மேக கூட்டமாய் எழும்புங்க, மேக கூட்டமாய் எழும்புங்க. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படி ஒருத்தரும் நினைக்காதீங்க. அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. கிறிஸ்து தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவை நோக்கினவர்களை ஒவ்வொருவருக்கும் வரட்டும். புறாக்களை போல கண்மலையின் வெடிப்பில் எப்பொழுதும் தங்கியிருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். சிகரங்களில் ஏறி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சிகரங்களில் ஏறி செல்லுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே திருப்தி, சந்தோஷம், சமாதானம் என்கிறவைகளை அதிகமாய் பெற்று சிகரங்களில் ஏறி செல்லுங்கள். பிரதர், சிஸ்டர், சிகரங்களில் ஏறி செல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த சிகரங்களிலும் மனத்தாழ்மையுடன் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கண்ணீர் சிந்தி பெருமைகள், மேன்மைகள் எல்லாம் அவர் பாதத்தில் வைக்கின்ற அனுபவங்கள்னாலே சிகரங்களின் மறைவிடங்களுக்குள் புகுந்து நில்லுங்கள். சிகரங்களின் மறைவிடங்களுக்குள் புகுந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக காண்பியுங்கள். உங்கள் முகத்தை மறைக்காதிருங்கள். இயேசு முன்பாய் அதிகாலை தோறும் காண்பியுங்கள், காண்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுசையும் அப்படியே திறந்து காண்பியுங்கள். ஹல்லேலூயா. உன் சத்தம் எனக்கு இன்பமாயிருக்கிறது, உன் சத்தம் எனக்கு இன்பமாயிருக்கிறது. மகனே, நீ பாடுகிற பாட்டு எனக்கு இன்பமா இருக்கிறது. உனக்கு ராகமும் தாளமும் தெரியாதிருந்தால் கூட நீ பாடுகிற பாட்டு எனக்கு இன்பமாயிருக்கிறது. நீ செய்கிற ஆராதனை எனக்கு இன்பமாயிருக்கிறது. ஆராதனையில பெரிய ஸ்டைல் இல்ல மகனே,
அனாவும் ஆராதனை உள்ளத்துக்குள்ள இருந்து எழும்பி வருது. அது எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ வசனத்தை சத்தமா வாசிக்கிற பாரு, அந்த சத்தம் எனக்கு இன்பமா இருக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பைபிள் வாசிக்கும் பொழுது, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மௌனமா வாசிக்காம நீங்க வாசிக்கிறது உங்க காதுல கேட்கத்தக்கதா வாசிங்க, அப்பதான் பிழை இல்லாம வாசிக்க முடியும். வசனம் வாசிக்கிற சத்தம் இயேசுக்கு இன்பமான சத்தம், இயேசுக்கு இன்பமான சத்தம். அந்த சத்தங்கள் எழும்பட்டும். என் புறாவே, என் உத்தமியே, உன் சத்தம் எனக்கு இன்பமானது, எனக்கு இன்பமானது. உன் ஜப சத்தம், வசனம் வாசிக்கிறவன் சத்தம், ஆராதிக்கிற சத்தம், பாடல் பாடுகிற சத்தம், நாலு பேர் முன்னால இயேசுதான் எனக்கு இதை செய்தார்னு நீ சாட்சி சொல்லுகிற சத்தம், என்னை அறிக்கை பண்ணுகிற சத்தம், எனக்கு இன்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. கபடற்ற புறா, கபடற்ற புறா, கபடற்ற புறா. எந்த காரியத்திலும் கபடத்துக்கு இடம் இல்லை, அசுத்தத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இடம் இல்லை. கபடற்ற சுத்தமான புறா, புலம்புகிற புறா, புலம்புகிற புறா. என்ன புலம்பல்? உங்கள் வாழ்க்கை குறித்து புலம்பவே கூடாது, புலம்பவே கூடாது. ஆமே. அழியும் ஆத்துமாக்களுக்காய் புலம்பி புலம்பி ஜெபிக்கணும், கதறி கதறி ஜெபிக்கணும், பெருமூச்சு விட்டு விட்டு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தட்ட கேளுங்க, தாராளமா கொடுப்பார். அவர் ஆசையோட காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் ஆத்தும ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிருபைகளை கொடுக்கணும்னு கை நிறைய வைத்திருக்கிறார். புலம்பி ஜபிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க, கதறி ஜபிக்கிற கிருபையை தாங்கன்னு கேளுங்க, கண்ணீர் ஊற்றி ஜபிக்கிற கிருபையை தாங்கன்னு கேளுங்க. கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் காட். இயேசு சீக்கிரம் வருகிறார். புறாக்களைப் போல எழும்புங்கள், மேகங்களை போல எழும்புங்கள். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளையில் நாங்கள் தியானித்த வசனங்களை ஒரு விசை கூட உங்க பாதத்தில் வைத்து நிற்கிறோம். மேகங்களைப் போல தீவிரித்து வருகிற இவர்கள் யார்? தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? அந்த தீர்க்க தரிசி கண்டது, எங்களைத்தான் ஆண்டவரே, எங்களைத்தான் ஆண்டவரே. மேகம் போல எழும்ப, புறாக்களை போல தீவிரிக்க எங்களுக்கு கிருபை ஊற்றும்படி செபிக்கிறோம். நாங்கள் தியானித்த நல்ல அனுபவங்களின் வழியில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் கர்த்தாவே. உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளை கொடும், பாதுகாவலை கொடும், சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடும், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடும். நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலை வீழ்ச்சிகளிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை தப்புவித்து காத்து ஆசீர்வதியும். ஆவிக்குரிய விசேஷித்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் கொடுத்து நடத்தும். தொடர்ந்துள்ள நாட்கள் ஆசீர்வாதமும் ஜெயமும் கம்பீரமுமாய் ஒவ்வொருவருக்கும் அமைய தேவன் உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.